இது எனக்கு மூணாவது ப்ராஜெக்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதே பாரி வாக்கத்துல பின்னாடி பேக் சைடு நீங்க பாக்குறீங்களா அந்த வீடு வீடு எல்லாம் சரியில்லையா? அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2800 2022 சேல்ஸ் பண்ணேன். சோ அதங்க சோ இந்த இடத்தோட growth அப்படிங்கிறது வேற எங்கயுமே நான் பார்க்க தேவையில்லை. இதே இடத்துல இவங்களே ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. 2800 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி செல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 4500 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த இடத்தோட growth எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. பஸ் ரூட் பூந்தமல்லில இருந்து பட்டாபிராம் போற பஸ் ரூட். சோ ஆன் ரோடு தான் கோயில் ஸ்டாப் இறங்கி இப்படி உள்ள வந்துடலாம். சோ ஆன் ரோட்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ட சுத்தி நியர்பை 2 கிலோமீட்டருக்குள்ள சொல்றேன். பனிமலர் காலேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சவிதா இருக்கு, ஏசிஎஸ் இருக்கு, அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் இருக்கு, மேத்தா ஹாஸ்பிடல் இருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு அந்த தெரிற பில்டிங். ஆமா ஆமா அந்த பில்டிங். அது ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ். அது ஜஸ்ட் ஒரு பேக் சைடுல ஒரு 200 மீட்டர்ல ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சைட்ல இருந்து அந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா, அதுக்குள்ள 3 ப்ராஜெக்ட் இருக்கு. நான் 3 ப்ராஜெக்டும் நானே கூட்டிட்டு போய் என்ன ரேட்னு விசாரிக்க சொல்லி உங்களை கூட்டு வரேன். சோ சரௌண்டிங் நீங்க ஃபுல்லா விசாரிச்சு பார்த்துட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். சோ நான் எங்கயோ உள்ளயோ ஒரு 5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சொல்லிட்டு அப்புறம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா வரலாம். 1.5 கிலோமீட்டர்லயே ப்ராஜெக்ட், ஆன் ரோட்லயே ப்ராஜெக்ட், வீட்டுக்கு மத்தியில ப்ராஜெக்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு நீங்க பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைட் பார்க்க வரீங்கன்னா என்னுடைய கேப்ல வாங்க. சோ கேப் பிக்கப் டிராப் ரெண்டுமே ஃப்ரீ தான். சோ ஓகே சார், ஒருவேளை என்னோட கிளையண்ட் வந்து இங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணி தருவீங்க, என்ன ஆஃபர் தருவேன் கேக்குறீங்களா? கண்டிப்பா. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. சோ गाइस, பூந்தமல்லில இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அப்படியே அதுக்கு பேக் சைடு யாருமே கொடுக்க முடியாத விலையில ரேட் ரொம்ப கம்மியா ஒரு சூப்பரான ஆன் ரோட் பிளாட் இருக்குது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். நீங்க ஒரு சொத்து வாங்கணும், அதாவது இடம் வாங்கணும் அப்படினாலும் சரி, இல்ல இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படினாலும் சரி, இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை இப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் இடம் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போறது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. என்னுடைய பேர் அருண், நான் விஎஸ் ஸ்கொயர் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். ஓகே, ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான். ஓகே, ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. அது இல்லாம இன்னொரு 2 பிரான்ச் இருக்கு, அது வலசரவாக்கம் பிளஸ் குரோம்பேட்ல ஆஃபீஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ டோட்டலா 3 பிரான்ச் வச்சிருக்கோம். நம்ம இதுல ஒரு 15 வருஷமா அந்த ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம் டோட்டலா. ஓகே, 15 வருஷமா ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், 48 ப்ராஜெக்ட் மேல ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஸோ அதுல இந்த லொகேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி பாரிவாக்கங்கிற லொகேஷன் ரொம்ப ஃபேமிலியரா போயிட்டு இருக்கு. இந்த லொகேஷன் பாரிவாக்கம், இந்த பாரிவாகத்துல எனக்கு இது மூணாவது ப்ராஜெக்ட். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன சார்? இந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபேர் மவுண்ட்னு வச்சிருக்கோம். ஃபேர் மவுண்ட், ஃபேர் மவுண்ட், ரைட். சோ சார், படிக்கும் போது இந்த ஃபேர் மவுண்ட்ல மொத்த பிளாட்ஸ் எண்ணிக்கை என்ன, இப்போ எவ்வளவு அவேலபிளா இருக்குது? சோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபேர் மவுண்ட் 3.5 ஏக்கர் சார் டோட்டலா. சோ இதுல இப்ப 1.5 ஏக்கர்ல ஃபேஸ் 1 னு சொல்லி டோட்டலா 50 பிளாட்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 டு 20 பிளாட்ஸ் முடிஞ்சு. சோ 30 பிளாட்ஸ் தான் அவேலபிள் இருக்கு. ரைட், ஓகே. கார்னர் பிளாட்ஸ் ஒரு 2 பிளாட்ஸ் மட்டும் தான் அவேலபிள் இருக்கு, மத்த எல்லாமே சோல்ட் அவுட். மத்தபடி உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஃபேசிங் எதுல வேணாலும் பிளாட்ஸ் இருக்கு. மெயினா இது ஆன் ரோட்ல இருக்க ப்ராஜெக்ட் இது. ஓகே, எப்படி சொல்றீங்க ஆன் ரோட் அப்படின்னு? அந்த உங்களுக்கு அத மெயின் ரோட். சோ மெயின் ரோட்ல உள்ள அந்த 1.5 சென்டர் வந்து நான் இந்த ஃபினிஷ் பண்ணிட்டு இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி காட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அத லான்ச் பண்ண போறேன். அப்ப பாக்கும்போது ஆன் ரோட் ஆயிருது இல்லையா? ஆமா, ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இதோட கனெக்டிவிட்டி தான் அது டோட்டலாவே. ஆமா, அச்சா ரோட் சொன்னீங்க இல்லையா, அதோட எங்க இருந்து எங்க போகுது ரோட்? இது ஆக்சுவலா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூந்தமல்லி டைரக்டா பட்டாபிராம் போற ரோட். பட்டாபிராம்ல ஐடி கம்பெனி கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஐடி கம்பெனி பிரிட்ஜ் ஒன்னு ஓபன் பண்றாங்க. சோ அது வரைக்கும் போய் ஜாயின் பண்ற ரோடு இது. இது பஸ் ரூட். இது வந்து எப்படின்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 54C பஸ் நம்பர். ஓகே, சோ அந்த பஸ் ரூட் இது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரோட 100 ஃபீட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சோ நீங்க கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது மெயின் ரோட்லயே பார்க்கலாம், மார்க் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ட்ரைனேஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ அத ஃபினிஷ் பண்ணும்போது ரோட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது ஒரு 100 ஃபீட்டோட ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. சோ அப்படி 100 ஃபீட் மார்ச்ச அப்படினா இந்த இடத்தோட வேல்யூ கூடும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, ஆல்ரெடி கூடிட்டு இருக்குது. ஓபனா சொன்னா அந்த ப்ராஜெக்ட்ல பாரிவாகத்துல 3 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். இது எனக்கு மூணாவது ப்ராஜெக்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதே பாரிவாகத்துல பின்னாடி பேக் சைடு நீங்க பாக்குறீங்களா அந்த வீடு, வீடுலாம் சரி இல்லையா? அதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2800 2022 சேல்ஸ் பண்ணேன். 2800 ரூபாய் சேல் பண்ணதுக்கு முன்னாடி. ஆமா, இப்ப 2014 சேல் பண்றேன். டபுள் மடங்கு ஆயிருச்சா? ஏறிட்டு போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்ங்கறத நான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூந்தமல்லி மெயின்ல ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், ப்ராப்பர்ட்டி இல்ல, பார்க்க முடியாது மெயின்ல. என்ன லேஅவுட் போட இடமே கிடையாது. சோ பூந்தமல்லி மையமா வச்சு நார்த் சைடுன்னு பார்த்தா பாரிவாக்கம்.
ஃபர்ஸ்ட் ஒரு பாரிவாக்கம். ஸோ இந்த பாரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பூந்தமல்லி ஒட்டி நிறைய லேஅவுட்ஸ் போகும்போது இங்கே டெவலப்மெண்ட் கிடையாது. இங்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2,500 இந்த ரேஞ்சு தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ யாரும் ப்ராப்பர்ட்டி பார்க்கல. ஆனால் இப்போ இந்த பாரிவாக்கம் எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-12 லேஅவுட் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் லேஅவுட் போட்டுருக்காங்க, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நானே இது 3வது ப்ராஜெக்ட்னா நான் இடத்த விட்டு போகல, நிறைய பேர் இங்கே ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூந்தமல்லி இப்போ தான் பூந்தமல்லி பாரிவாக்கங்கிறது இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பூந்தமல்லி ஒட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா 2 லொகேஷன் சொன்னேன், ஒன்று திருமலைசை இன்னொன்று பாரிவாக்கம் சொன்னேன். திருமலைசை 5 கிலோமீட்டர், இது ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். ஸோ அதாங்க, ஸோ இந்த இடத்தோட க்ரோத் அப்படின்றது வேற எங்கேயுமே நம்ம பார்க்க தேவையில்லை. இதே இடத்துல இவங்களே ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. 2,800 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ணிருக்காங்க, இப்போ இந்த இடத்துல 4,500 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த இடத்தோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள இப்போ நீங்க என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ராஜெக்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது மெயினா CMD அப்ரூவ்ட் பிளாட், ரேரா அப்ரூவ்ட் உள்ள வச்சிருக்கேன். அது இல்லாம பிளாக் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட், மெயின் ரோடு எல்லாமே 30 ஃபீட் கொடுத்துருக்கேன். உள்ள எல்லாமே ஸ்ட்ரீட் ரோடு எல்லாமே 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரீட் லைட் பாத்தீங்கன்னா பொதுவாகவே சோலார்ல சென்சரோட கொடுத்துருக்கேன். சென்சர் மீன்ஸ் அப்படின்னா லைட்டோட ஃபோர்ஸ் லைட்டா இருக்கும், நம்ம அதை லைட் கீழே டச் பண்ணும்போது அதோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சரோட கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாம காமௌண்ட் வால், 24x7 செக்யூரிட்டி சர்வீஸ், CCTV கேமரா மெயினா வச்சிருக்கேன். ஸோ அது இது மட்டும் என்னுடைய பிளாட்டோட சேல்ஸ் பண்றது என்னோட கான்செப்ட் கிடையாது. மெயினா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதே என் கான்செப்ட். ஆமா, உள்ள மெயின் அமெனிட்டி பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு வீடு ஒரு இடத்துல வீடுங்க வேற ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடம் டெவலப்மெண்ட் ஆயிரும். ஸோ நான் கொடுத்துருக்க ஆடு எல்லாமே வீடு தான். நீங்க லேஅவுட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் பேனர் அங்கே வச்சிருப்பேன், எல்லாமே வீடு தான் போட்டிருப்பேன், லேண்டு போட்டிருக்க மாட்டேன். என்னுடைய கான்செப்ட் எல்லாமே வீடு தான். ஸோ வீடு ஒரு நீங்க ஒரு பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக பாக்குறீங்க இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பாக்குறீங்கன்னா நம்ம பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா நம்ம இடம் டெவலப்மெண்ட் ஆகணும்னு பார்ப்பாங்க. இல்ல நம்ம வீடு கட்ட போறோம், பக்கத்துல வீடுங்க வரணும்னு பார்ப்பாங்க. நான் கொடுத்துருக்க ஆடே வீடு தான். ஸோ தாராளமா வீடுங்க உள்ள வந்துடும், உங்க இடமும் டெவலப் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ நீங்க சைட்ட சரௌண்டிங்ல என்ன அமெனிட்டிஸ் இருக்கு? சரி, நம்ம ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோம், வீடு கட்டின குடி போக போறோம் அப்படின்னா மெயினா பாக்குறது காலேஜ் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும், நம்ம ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எடுத்துட்டோம்னா நம்ம பூந்தமல்லியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் பாரிவாக்கம்ங்கிற லொக்கேஷன், நம்ம லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இந்த 1.5 கிலோமீட்டருக்கு பஸ் 54C பஸ் ரூட், பூந்தமல்லியிலேருந்து பட்டாபிராம் போகிற பஸ் ரூட். ஸோ ஆன் ரோடு தான், கோயில் ஸ்டாப்னு இறங்கி இப்படி உள்ள வந்துடலாம். ஸோ ஆன் ரோட்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது ஷேர் ஆட்டோ. ஷேர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் பாரிவாக்கத்துக்கு ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு, ரொம்ப எக்கச்சக்கமாக ஷேர் ஆட்டோ இருக்கு. ஷேர் ஆட்டோ 710 ரூபா கொடுத்தா கொண்டு வந்து நம்ம சைட் வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க ஷேர் ஆட்டோ. ஸோ மூணாவது இப்போ மெட்ரோ ரயில் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் 1.5 இயர்ஸில் மெட்ரோ ரயில் முடிஞ்சிடும். ஸோ நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் 1.8 கிலோமீட்டரில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், சிட்டிக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வர ஆக்சஸ் பண்ணலாம். இது இந்த மூணுமே நம்மள்கிட்ட இருக்குது ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டில். ஸோ டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பார்ப்பாங்க? ஸ்கூல். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் சைத்தானியா CBSE ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு. சைட்டுக்கு இந்த 1.5 கிலோமீட்டர் முன்னாடி பூந்தமல்லி டிஸ்டன்ஸ் சொன்ன இல்லையா, அந்த 1.5 கிலோமீட்டர் முன்னாடி போனோம், அதாவது சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர் போனோம்னா வேலம்மாள் ஸ்கூல் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு 6 மந்தில் ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஸ்கூல் நியர்பைல இருக்கு, ஒரு 500 மீட்டர் முன்னாடி. மூணாவது என்ன பார்ப்பாங்கன்னா காலேஜஸ். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றி நியர்பை 2 கிலோமீட்டருக்குள்ள சொல்கிறேன், பனிமலர் காலேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சவிதா இருக்கு ஹாஸ்பிட்டல், ஏசிஎஸ் இருக்கு, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கடுத்து நம்ம மேத்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லாமே சரௌண்டிங் ஒரு 2 கிலோமீட்டர்ல இது எல்லாமே இருக்கு. இன்னொரு மெயினா நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு அந்த தெரற பில்டிங், அது ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ். அது ஜஸ்ட் ஒரு பேக் சைடுல ஒரு 200-300 மீட்டர்ல ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருக்குது. அது இல்லாம இன்னொன்னு சொல்றேன், சொல்லிட்டே இருக்க நினைக்காதீங்க, இன்னொன்னு சொல்றேன். நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல அந்த தெரற பில்டிங் பக்கத்துல பாத்தீங்கன்னா செட் மாதிரி தெரியுது இல்லையா, அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் மெட்ரோ செட், மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, அதோட ஓவரால் செட், அதை கிளீன் பண்றது, சோ அதை வந்து நைட் அதை பார்க் பண்ணி வைக்கிறது, எல்லாமே ஓவரால் செட் இங்கே தான். 68 ஏக்கரில் பெருசாக கட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒர்க் முடிஞ்சு. நீங்கள் கூகுள் மேப்லேயே ரிவ்யூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதோட டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். பூந்தமல்லி ஸ்டேஷனை தாண்டும் போதே ரைட்டில் ஒரு ட்ராக் உள்ளே போகும், அது அந்த செட்டுக்குள்ளே வர ட்ராக் தான். ஓகே சார், அவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? பிளாட்டோட சைஸ் கேட்டிங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நான் திரும்ப சொல்லிடுறேன், நான் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்த்துடுறாங்க, டேரக்டாக வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. 2 பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு அந்த பிளாட். மற்றபடி 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் இருக்குது, 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் இருக்குது, 1,000, 1,200 ஒரு கிரவுண்டு வேணாலும் தரேன், 3,000 ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் தரேன், பிளாட் நிறையா இருக்கா. முதல்ல சொல்லிட்டீங்க நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே 4 ஃபேஸிங்லேயுமே பிளாட் இருக்குது, பிளாட் இருக்குது, கார்னர் பிளாட் மட்டும் 2 தான் இருக்குது அப்படின்னு அதுவும் சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்படிங்கும்போது இங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது? அது இப்போ 4 ஸ்கொயர் ஃபீட் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்கொயர் ஃபீட் ரேட் இப்போ போகிற ரெக்கார்ட் பண்ணியிருக்க ரேட் 4,500 நான் கோட் பண்ணியிருக்க ரேட் ரொம்ப அதிகம்னு நீங்க
நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நேரா சைட்டுக்கு வந்துருங்க. சைட்ல இருந்து இந்த 1.5 கிலோமீட்டர் நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா, அதுக்குள்ள 3 ப்ராஜெக்ட் இருக்கு. நான் 3 ப்ராஜெக்ட்டும் நானே கூட்டிட்டு போய் என்ன ரேட்டுன்னு விசாரிக்க சொல்லி உங்களை கூட்டு வரேன். ஸோ சரௌண்டிங் நீங்க ஃபுல்லா விசாரிச்சு பார்த்துட்டு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் எங்கேயோ உள்ளயோ ஒரு 5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் சொல்லிட்டு அப்புறம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட்டு போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க டேரக்டா வரலாம், 1.5 கிலோமீட்டர்லயே ப்ராஜெக்ட், ஆன் ரோட்லேயே ப்ராஜெக்ட், வீட்டுக்கு மத்தியில ப்ராஜெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு நீங்க பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நீங்க பிளாட்டை ஃபோகஸ் பண்ணல, வீடு தான் ஃபோகஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 1 BHK கட்டுற மாதிரி அப்படின்னா மொத்தமா எவ்வளவு ஆகும்? ஒரு 1 BHK ஒரு கிளைண்ட் பாக்குறாங்க அப்படின்னா 38 லாக்ஸ், 38 லட்சம். ஓகே, பேனர்லேயே கொடுத்துருப்பேன், இவ்வளோ ஆட்ல கொடுத்துருக்கேன். ஆமா, 38 லாக்ஸ் 1 BHK கொடுத்துருக்கேன். 2 BHK பாக்குற மாதிரி இருந்தால் 46 லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 46லையும் பண்ணலாம், 48லையும் பண்ணலாம், 50லையும் பண்ணலாம், 52லையும் பண்ணலாம். ஓகே, என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ரேட், லேண்டோட சைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் ரேட். இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி வீடாக கட்டி சேல்ஸ் பண்ணல. ரெடி வீடு வேணாலும் என்னோட ஓல்டு ப்ராஜெக்ட்ல 2 வீடு வச்சிருக்கேன். ரெடி வீடு வேணாலும் நான் தரேன். ஓகே, ஆனால் என்னுடைய மைண்ட் செட் என்ன, ரெடி வீடு கிடையாது. இது வந்து ஒரு 15 லட்சம் ரூபா ஒரு 12 லட்சம் ரூபாய் வீடு கிடையாது. நம்ம வந்து அவுட்டரில் ஒரு வீடு வாங்கி போகிறது கண்டிப்பாக. இது வந்து 40 லட்சம் 50 லட்சங்கும் போது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்ம பணம் போடுறோம், நம்ம வாங்குறோம், நம்ம வாங்கி நம்ம கட்டின மாதிரி இருக்கணும். நான் கட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ரெடியாக வாங்கிக்கிறேன். கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, சண்டே ஒரு நாள் வந்து நான் கட்டிட்டு இருக்க குவாலிட்டி வந்து பார்த்துட்டு போகலாம். முன்னாடியே கொடுத்தாங்களே இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டுறேன்னு சொன்னாங்களே அதே மாதிரி கட்டுறாங்களா அப்படின்னு நான் கட்டிட்டு இருக்க போகிறேன். நீங்கள் வந்து இங்கே எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் வந்து விசிட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தர போகிறேன், பேங்க்லேருந்து எனக்கு பணம் வரப்போது எல்லாம் எனக்கு வந்துடும். நான் கட்டிட்டு இருக்க போகிறேன் வேலையை. நீங்கள் சண்டே சண்டே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வந்து என்ன நம்ம சொன்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களா அப்படியே நீங்கள் விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்து பார்த்து கட்டுற வீடு தான் 30 வருஷம் 40 வருஷம்னாலும் நிலச்சி நிற்கும். நம்ம யாரோ கட்டின வீடை வாங்கி நம்ம குடியிருந்தோம்னா அதோட டேஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த குவாலிட்டியும் நம்ம பண்ணுற குவாலிட்டி, நம்ம வாங்கி கட்டுற குவாலிட்டி இருக்குமோன்னு சொல்லவும் முடியாது. ஸோ இது ரெண்டு விஷயம் மெயினாக நம்ம பார்க்கணும். வீடு ஸோ இங்கே நீங்கள் வீடு கட்டிக்கிற முடியும், அதுவும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி சார் நம்மளுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஸோ இந்த அளவுக்கு வெளி வரக்கூடிய இந்த சைட்டை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் தரீங்களா? ஆ, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். கேப் ஃபெசிலிட்டி இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக மெயினான கேப் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறேன்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்னுடைய சைட்டு பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓன் கேபில் வருவீங்க. ஸோ நான் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவீங்க, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுவேன். அந்த லொக்கேஷன் என்ன பண்ணுவோம், கூகுள் மேப் பக்கத்தில் பக்கத்தில் என்னென்ன சந்திருக்கோ எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காட்டும். நீங்கள் வர நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுற்றி இது நடக்கிறது தான், எங்கெங்கேயாச்சும் பண்ணிட்டு என்ன சார் நீங்கள் எங்கே சார் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சைட் பார்க்க வரீங்கன்னா என்னுடைய கேபில் வாங்க. ஸோ கேப் பிக்கப் ட்ராப் ரெண்டுமே ஃப்ரீ தான், சென்னை சிட்டிக்குள்ளே. ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல நீ வீட்டுக்கு 20 கிலோமீட்டருக்குள்ள ஃப்ரீ தான். நானே பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டிட்டு நானே ட்ராப் பண்ணிடுவேன், ஃப்ரீ சைட் யூசிட் தான். அதுக்கடுத்து நீங்க வரும்போது உங்களோட ஓன் கேபிளே வந்துருங்க. ஒரு தடவை லொக்கேஷன் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க ஓன் கேபிளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும் என்னுடைய ஓன் கேபிளை வாங்க, நான் உங்களுக்கு அதை கூட்டு வந்து லொக்கேஷன் காட்டின பிறகு நீங்க உங்களுடைய ஓன் கேபிளை வந்துக்கலாம். ஓகே சார், அப்படி இருக்கும்போது எல்லா பேருமே இங்க வீடு கட்டி குடியேறுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இதோட குரோத் எப்படி இருக்கும்? ஒரு வேளை ரீசேல் பண்ற மாதிரி அப்படின்னா நீங்க ரீசேல் பண்ணி தரீங்களா? ஓகே, ரீசேல் பதவியோட ஃபஸ்ட் அந்த ஒரு க்ரோத் சொல்லிடுறேன். இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்னுடைய ரேட் என்னோட இடத்தோட வேல்யூ ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பின்னாடி லைவாகவே காட்டுவேன். 2800 ரூபாய்க்கு இங்கே என்கிட்ட வாங்கினவங்க இப்போ நான் 4500 ரூபாய்க்கு விற்கும் போது அவங்களோட க்ரோத் ஏறிடுச்சு கண்டிப்பாக 4500 ரூபா ஜஸ்ட் 2 இயர்ஸில். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்னா இதுக்கு அடுத்து நான் போட போகிறது ஃபேஸ் 2 போட போகிறேன். அது ரோடு டச், ஆன் ரோட் டச்சில் இதை விட ரேட் என்ன ரேட் கோட் பண்ணுவேன் அந்த ரேட்டு தான் உங்கள் இடமும் போகும். செகண்ட் பாயிண்ட் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட், சரௌண்டிங் வீடு இருக்குது. இந்த லேஅவுட்குள்ளேயே நான் வீடு கான்செப்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு இடத்தோட ரேட் ஏறுதுன்னா அங்கே வீடுங்க வந்தால் மட்டும்தான் ஏறும், இல்லை காலேஜ் வந்தால் ஏறும், ஸ்கூல் வந்தால் ஏறும், காலேஜ் வந்தால் ஸ்கூல் வந்தால் ஏறாது, இந்த வீடுங்க வந்தால் தான் காலேஜ் ஸ்கூலே வரும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு வீடு ஒரு லேஅவுட்குள்ளே நான் ஒரு 30-40 வீடு கட்டினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். சூப்பர் சூப்பர். ஓகே ஸோ ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ரீசேல் நான் பின்னாடி விற்கணும், விற்கிறதுனா எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்னுடைய டச்சில் தான் இருப்பீங்க, நீங்கள் என்னுடைய ஓல்டு கிளைண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் இருப்பேன். என்னுடைய ஓல்டு கிளைண்ட் எல்லாமே என்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க, என்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்காமல் அவங்க வேற எங்கேயாச்சும் ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அருண் இதை விற்று கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நான் ரீசேல் நான் பண்ணி கொடுப்பேன், நான் சேல் பண்ணி கொடுப்பேன், நல்ல பெனிஃபிட் வர மாதிரி சேல் பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன ரேட் போதோ அதை கோட் பண்ணி உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே, அதான் ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட் பண்ணி கொடுப்பேன். என்னுடைய ஓல்டு கிளைண்ட் மட்டும் தான், நான் நியூவாக யாரோ ஒருத்தர் கால் பண்ணலாம் பண்ணி கொடுக்குறதுக்கு சொல்ல, என்னுடைய ஓல்டு கிளைண்ட் என்னோட ப்ராப்பர்ட்டி வாங்கினா அவங்க என்னுடைய கிளைண்ட். ஸோ என்னோட கிளைண்ட் இருக்கும்போது அவங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன். ரைட், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சார் நம்மளுக்கு ரீசேல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், ஒருவேளை என்னோடய கிளைண்ட் வந்து இங்கே லேண்ட் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க?
என்ன ஆஃபர் தருவேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு உங்கள் மூலம் ஒரு கிளைண்ட் வராங்க, அது உங்களுடைய வீடியோ பார்க்குறாங்க, பிடிச்சி வராங்க அப்படின்னா லேண்டாக வரமாக இருந்தால் நான் கொடுக்குற ரேட்டே பெரிய ஆஃபர் தான். அதனால் அது எனக்கு முடியாது. வீடோ ஃபேஸ் வீடை கட்டுறோம், வீடை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு வீடு கட்டுற வீடுக்கு இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிய ஜிஎஸ்டி, இந்த அஞ்சு விஷயம் நான் ஃப்ரீ தரேன். சூப்பர் சூப்பர். வீடை பேஸ் பண்ணி வந்தேன், ஆரம்பத்திலே சொன்னதான் எனக்கு மெயின் வீடு கட்டுறதா எனக்கு பேஸ். எனக்கு இதில் 30-40 வீடு கட்டினா தான் அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே இடத்த எம்டியாக போட்டு நான் அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வேலை இன்க்ரீஸ் ஆகாது, இங்கே வாங்கினவங்களுக்கு யூஸ் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ என்னுடைய கான்செப்ட் வீடு தான். வர கிளைண்ட்ஸ் வீடு கட்டுற மாதிரி கான்செப்ட்டில் வந்தீங்க, எனக்கு இமீடியட்டாக வீடு, எனக்கு முதல் வீடு, நான் முதல் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு வீடை பேஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஞ்சு விஷயமும் நான் ஃப்ரீயாக தரேன். ஸோ அதாங்க சார் சொன்ன மாதிரி தான், இந்த அஞ்சு ஆஃபருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் தரணும்னு சொல்லக்கூடிய நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ஆஃபருமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பேரை சொல்லி வந்துருங்க. ஓகேங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் அமீர், டாடா, பை பை, சியோ.